மாநகரம், கைதி, மாஸ்டர் என ஆர்டிக் ஹிட் படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அண்மையில் இயக்கிய விக்ரம் படமும் மாபெரும் வெற்றியை ருசித்துள்ளது. இப்படத்தில் நடிகர் கமலஹாசன் நாயகனாக நடித்திருக்கிறார். மேலும் ஃபகத் பாசில், விஜய் சேதுபதி, சூர்யா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்திருந்தது. உலகமெங்கும் கடந்த ஜூன் 3ஆம் தேதி 5000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகிய இப்படம் 2 வாரங்களை கடந்தும் மவுசு குறையாமல் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படம் வசூலிலும் மாஸ் காட்டி வருகிறது. இதுவரை விக்ரம் படம் உலக அளவில் 727 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. படம் வெளியான அனைத்து இடங்களிலும் வசூல் மழை பொழிந்து வரும் அதே வேளையில் அண்டை மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலும் பட்டையை கிளப்பி வசூலை வாரி குவித்து வருகிறது. அதன்படி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இதுவரை 61 கோடி ரூபாயும் கர்நாடகாவில் 31 கோடி ரூபாயும் வசூலாக பெற்றிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இதுவரை எந்த தமிழ் படமும் செய்யாத வசூல் சாதனையை விக்ரம் படைத்திருக்கிறது. மேலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இவ்வளவு பெரிய தொகையை வசூலித்திருப்பது கமலஹாசனின் விக்ரம் திரைப்படம் மட்டும்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.